Hi friends, 21 days healthy kids routine challenge part trukko iniki day 11 in your special travel panna pora adukena la kondu porom plus thenga sadam appuram ela kaiyum potu or kurma travel panuvodu eppadi pasangala engaged ah kondu polam idella indha video kulla paakalam vaanga video kulla pogalam innum nama channel smiley boy mama subscribe panada irundhina subscribe panikonga first warm water vechi adha first kudichirunga pasangalukku adha dhaan first start panuven next nuts juice um karuppu sundala oora vechirken evening snacks kaga arisi oora vechirken oora vekkira ellam mudichu na kanji podren kanji podumbodhe na vandu thein bottle eduthu ஏன்னா மறந்துடுவோம் அதனால இது வந்து ஒரு 15-20 டேஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பசங்களே காலைல எழுந்திரிச்சிதாம்மா எனக்கு தேன் தரல அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால நீங்கள் பழக்கப்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஞாபகப்படுத்திடுவாங்க தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டுறோம் அப்படியே அதில் ரெண்டு எக்கும் போட்டுறேன் இது வந்து இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் செய்ய போகிறேன்றதால நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயும் அதில் ஊற்றுறீங்க அந்த சாப்பாடு வந்து ஒட்டாமல் வரும் அடுத்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் அது எல்லாத்தையும் போட்டுறோம் அப்புறம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்க காயெல்லாம் நாங்கள் காலி பண்ணிட்டு கிளம்பணும் டூ டேஸ் சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிட்டு கிளம்பணும்னு இருக்கிறதெல்லாம் நான் போட்டு செய்யணும்ட்டு இந்த குருமா வைக்கிறேன் ப்ளஸ் இன்னைக்கு வந்து நான் இதெல்லாம் போட்டு இதை சாப்பாடுக்கு தான் செய்யலாம்னு நினச்சேன் கடைசியில் என் பையன் காலையில் வந்து எழுந்ததும் எனக்கு வந்து இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து பூரி தான் வேணும் சாப்பாடு வேண்டாம் என் ஃப்ரெண்டு நேற்று பூரி எடுத்துகிட்டு வந்தான் அதனால் நான் இன்றைக்கி பூரி தான் எடுத்துகிட்டு போவேன்ட்டான் ஸோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுத்துடணும் அதனால் நான் இன்றைக்கி பூரியை மாற்றிட்டேன் இட்லி செய்யலாம்னு நினச்சேன் ஆக்சுவலி அவங்க வந்து சொன்னதும் நான் சரி பூரி காலையில் சப்பாத்தி பண்ணிடலாம் நமக்குலாம் அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு பூரி போட்டுட்டு மதியானத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் மதியானம் அவன் சாப்பிட வேண்டிய சாப்பாடு காலையில் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் எல்லாம் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக போட்ட பிளானை அப்படியே உள்டாவாக மாற்றி செஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்யலான்னு தேங்காவை வந்து நான் மிக்சியில் துருவி எடுத்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் நான் ரெடியாக வச்சுருக்கேன் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் போட்டுறேன் அது நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த சாப்பிடும் போது மாட்டும் அது நல்லாயிருக்கும் தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு பட் நான் வந்து இன்றைக்கி அந்த குருமா வைக்கிறேன்றதால இதுவும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு செஞ்சால் ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓவராக தெரியுன்றதுக்காக நான் இந்த துருவி போட்டது செய்கிறேன் தேங்காய் சாதம் என் பையனுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் துருவி போட்டே செஞ்சிடலான்ட்டு இந்த பச்சை மிளகாவை போட்டு நான் வந்து கொஞ்சம் வதக்குறேன் அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு அதில் வந்து தக்காளி போட்டு வதக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் ஒரு பக்கம் வதங்கட்டும்னு விட்டுருக்கேன் அடுத்து தேங்காய் சாதத்துக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அந்த பச்சை மிளகாவுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது கூட ஆட் பண்ணி வதக்குங்க இது வந்து பசங்க வந்து ஆசைப்பட்டு ஒரு நாள் பூரி கேட்குறாங்க மதியம் டிஃபன் இதான் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதை செஞ்சு கொடுத்துருங்க அதை தட்டி கிடக்காதீங்க அப்போ தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அம்மா எது கேட்டாலும் நமக்கு வந்து பண்ணுவாங்க எப்பயாச்சும் ஒரு நாள் இல்லை இதை நான் பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறது கரெக்ட் ஆனால் மோஸ்ட்லி அவங்க கேட்குறத பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நமக்கு மேலே நம்பிக்கை வரும் அம்மா எது கேட்டாலும் அவங்க செய்வாங்க அப்படின்ட்டு அப்போ அம்மா அம்மா கிட்டே எதுனாலும் கேட்கணும் வெளியெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க ஸோ நம்மக்கிட்டே வந்து கேட்பாங்க அடுத்து நான் குருமாவில் வந்து அந்த காய் வதங்கினதும் அதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் இன்றைக்கி நான் ரொம்ப தண்ணியாக செய்யலை ஏன்னா நைட்டு வந்து நம்ம கிளம்பிடுவோம் நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால் அடுத்து தேங்காய் சாதத்துக்கு அந்த தேங்காய் லாஸ்ட்டாக போட்டு வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து இறக்கிக்கிறேன் அப்போ சாப்பாடு வடிச்சிடுறேன் அவ்வளோதான் தேங்காவும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு வதங்கணுங்க அப்போ தான் ஊசி வாசனை வராது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் அதெல்லாம் வதக்கிட்டு ரெடியானதை நான் வந்து சாப்பாடில் போட்டு கலந்துடுறேன் அப்புறம் தேங்காவும் முந்திரியும் எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து குருமாக்கள் கடைசியாக திக்னஸாக இருக்கும்ன்றதுக்காக அப்புறம் நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பசிறேன் சப்பாத்தி பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு நீங்கள் பூரி போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும் பட் பூரி பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நான் வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கே நான் பிசைஞ்சிக்கிறேன் அதை வந்து நான் தேய்ச்சி எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு பூரி தான் போட போகிறேன் அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம் இது வந்து நான் அந்த முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சதை இந்த காய் வதங்கினதும் தண்ணி ஊற்றணும் இல்லையா அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது காய் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல காய் அதிகமாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இன்றைக்கி வீட்டில் இருந்தால் கூட நைட்டு நம்ம நிறைய சாப்பிடுவோம்லாம் ஸோ இல்லைன்றதால நம்ம வந்து இதை கம்மியாக செஞ்சுக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு பூரி போட்டுடலாம் பூரி தேய்ச்சி எடுத்து இதில் வந்து இப்படி போட்டிங்கன்னா அது மேலே எழும்பும் அப்போ நல்லா இந்த பபுள்ஸ் மாதிரி வர இடத்துல நம்ம அமுக்கி அமுக்கி விட்டோம்னா அது வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும் என் பையனுக்கு ரொம்ப பூரி பிடிக்கும்ன்றதால என் பாப்பாவுக்கும் அது பிடிச்சிருச்சு ஸோ ரெண்டு பேருக்கும் பிடிக்குதுன்றதால நான் வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி பூரி செஞ்சுருவேன் அந்த பூரி செய்து எனக்கு அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணும்
அந்த பூரி நம்ம அமுக்கு அமுக்க அது மேலே வந்து புஸ்ஸுன்னு நிற்கிதே, அதே மாதிரி எல்லாரும் அமுக்குனாலும் நம்ம வந்து முயற்சியோடு ட்ரை பண்ணால் பூரி மாதிரியே நம்ம புஸ்ஸுன்னு சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும். உங்களுக்கும் சமைக்கும் போது இப்படிலாம் தோணுமா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன், அதே மாவு தான், அதே மாவில் நான் சப்பாத்தி போட்டு எடுத்திருக்கேன். அடுத்து நான் வந்து அந்த தேங்காய் சாதத்தை காலையில் என்னோடய குட்டி பையனுக்கு நான் கொடுத்துட்றேன், அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே நான் ஆப்பிள் கட் பண்ணி, இன்றைக்கி ஆப்பிள் தான் ஸ்நாக்ஸு, ஸோ ஆப்பிள் பேக் பண்ணிடுறேன். அடுத்து அவர் வந்து யூனிஃபார்ம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஷூவில் போட்டு ரெடி ஆகிட்டாரு அவர் வழி அனுப்பிட்டு. இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் நேட்டிவ் போகிறோம், அதனால் நாங்கள் வந்து பேக் பேக் பண்ண போகிறோம். எப்படி பேக் பண்ணுறோன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி மாட்டிக்கிற பேக் தான் எடுத்துப்போம், ஏன்னா இதை மாட்டிக்கிட்டு பசங்களை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், அதனால் எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு பேக்கு, குட்டி பையனுக்கும் அவங்க டேடிக்கும் ஒரு பேகு, அப்படி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பாப்பா ட்ரெஸ் வைப்பேன், ஏன்னா பாப்பாலாம் தண்ணி கொடுக்கும்போதோ ஏதாவது தண்ணி ஊற்றிக்கும் போது அவங்க ட்ரெஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். குட்டி பையன் ட்ரெஸ்ஸும் அப்படி தான், அவங்களாம் ஏதாவது பண்ணிப்பாங்க, சாப்பிடும் போது ஏதாவது மேலே ஆக்கிப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் மேலே இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் பேண்டீஸ் மேலேயே வைப்பேன் பாப்பாவது, ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அதனால் அடுத்து பாப்பா வந்து கோயிலுக்குலாம், அங்கே போகிறதே கோயிலுக்கு போகிறதுக்கு தான். ஸோ அங்கே போனால் மேக்கப்லாம் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் பாப்பாவுக்கு செயின் போடுவோம், ரோஸ் இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அழகாக அதுக்குன்னு ஒரு இதில் வந்து தனியாக அந்த இடம் இருக்கும் அதில் நான் வச்சுக்கிறேன். ப்ரெஷ்ஷு சோப்பு வந்து அவரோட பேக்கில் வச்சுப்பேன். இப்போ நட்ஸ் எடுத்துக்கிறேன், பர்பி எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ளாஸ்கில் பால் எடுத்துப்பேன். நம்ம போகிறது 7 மணிக்கு தான் நம்ம வந்து பஸ்ஸே ஏறுவோம், அப்போ நைட்டுன்னும் போது நைட்டுக்கு தேவையானது பால் தான், அதனால் பால் எடுத்துக்கிறேன். நான் கண்டிப்பாக 2 வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம், இந்த பேகுன்றதால சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிற இடம் இருக்கும், ஸோ அதில் ஈஸியாக வச்சுப்போம். அடுத்து கம்பல்சரி இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராவல் புக்ஸ் நான் காமிச்சிருப்பேன், அந்த புக்ஸை வந்து நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். க்ரையான்ஸும் ரஃப் நோட்டும் எடுத்துப்பேன் கூடவே. அடுத்து ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து வந்ததும் நட்ஸ் ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன். நட்ஸ் ஜூஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுறோம். இப்போ இந்த நட்ஸ் ஜூஸ் எப்படி போடணும்னு தெரியாதவங்க ஃபஸ்ட் டே வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் சொல்லியிருப்பேன், தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலையில் செஞ்ச அந்த வெஜிடபிள் குருமாவை ஒரு டிஃபன் பாக்ஸில் அடியில் போட்டு அதுக்கு மேலே 2 தோசை எடுத்துக்கிறேன். சுண்டலையும் நான் வந்து பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன், பஸ்ஸில் போய் கொடுத்துக்கலாம், இங்கே சாப்பிட்டா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, அதனால 2 தோசை சுட்டு அதை வந்து எடுத்துக்கிறேன். 5 ஹவர்ஸ் ஆகும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். 7 o'clock ஃபுல்லாக பஸ்லேயே நான் வந்து வாழைப்பழத்தை கொடுத்துட்டேன், அவங்க அங்கேயே உரிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது பசங்களுக்கு குட்டி குட்டியாக எப்படி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மரம்லாம் வரும் இல்லையா, அந்த மரத்தை கவுண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வேப்பில மரம் மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், பனைமரம் மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி அந்த மரத்தை காமிச்சு சொல்லும்போது மரத்தோட நேம்ஸும் கற்றுப்பாங்க, கவுண்ட் பண்ணவும் கற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் இப்போ ரெட் கலர் கார் எத்தனை போதும்னு கவுண்ட் பண்ணுங்கள், யார் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கார் வரத்தை பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். நிறைய கார் வரும், ஆனால் எப்போ எல்லா கலர் காரும் வரும் இல்லையா, ஸோ எந்த கலர் காருன்ற அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் கேம் விளையாடலான்றதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னெல்லாம் கொடுத்தேன்றத லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.